அதிமுக எம்எல்ஏக்கள் சிறை வைக்கப்பட்டுள்ள கோவத்தூரில் குண்டர் படையின் அத்துமீறலை கண்டித்து பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். சென்னையை அடுத்த கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கூவத்தூர் கோல்டன் பே ரெசார்ட்டில் கடந்த 2 நாட்களாக அதிமுக எம்எல்ஏக்களை சசிகலா தரப்பு தங்க வைத்துள்ளது. இவர்களுக்கு பாதுகாப்பாக ரிசார்ட்டை சுற்றிலும் குண்டர் படையினர் காவலுக்கு நிறுத்தப்பட்டுள்ளனர். ரிசார்ட் பக்கம் ஊர் மக்களை போகவிடாமல் அவர்கள் தொந்தரவு செய்ததால் கொதித்தெழுந்த ஊர் மக்கள் ரிசார்ட் முன் வெள்ளி இரவில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை மறியலும் செய்தனர். அப்போது அங்கிருந்த குண்டர் படையினர் பொதுமக்களை மிரட்டினர். மறியல் பற்றி தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கூவத்தூர் போலீசார் எங்கிருந்த போன் வந்ததும் வந்த வழியே திரும்பிச் சென்றனர். பாதுகாப்பு அளிக்க வேண்டிய போலீசார் அடியாட்களை கண்டதும் ஓட்டம் பிடித்தது ஏன் என்று ஊராரும் பத்திரிகையாளர்களும் திகைத்து நின்றனர். 100 எம்எல்ஏக்களை அடிச்சு வச்சிருக்காங்க. இதுல 2 எம்எல்ஏ குடிச்சு ஆத்துல ஊய்ந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அந்த இதுல காத்தாங்கல்ல போய் நின்று பஸ் ஏறி போனாங்க. இது மாதிரிலாம் நடக்குது. நாங்கள் இந்த 2 நாளாக சரி 7 மணிக்கு நேற்று 7 மணிக்கு நாங்கள் கேட்கும் போதெல்லாம் நேற்று 7 மணிக்கு என்ன சொன்னாங்கன்னா 7 மணிலாம் அனுப்பிச்சிருவோம், நாங்கள் வெளியே விடுதலை பண்ணுறோன்னு சொன்னாங்க. நாங்கள் சரி பொறுமையாக இருந்தோம், சரி ஊருக்கு மக்களுக்கு எதுவும் பாதிப்பு இல்லைன்னு கம்முனு இருந்தோம். இன்றைக்கி பார்க்க போனால் இன்றைக்கி 6 மணி சொன்னாங்க. 6 மணி பார்க்க போனால் 6 மணி இல்லை. இப்போ பார்க்க போனால் அதிகபட்சமாக ஒன்றுமே அனுப்பலை, எதுவும் பண்ணல. இருக்க ஜனங்க வந்துன்னா ஸ்கூல் பசங்க போக முடியல, இல்லை ஒரு டியூஷன் கிட்ட போக முடியல, ஒரு ஆற்றுக்கு போய் எதுவும் நிர்வாகம் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. இவ்வளோ நடக்குது ஊரில். இப்போ காவல்துறை வருது, காவல்துறை மாதிரி நாங்கள் கொஞ்சம் தைரியமாக இருந்தோம். சரி காவல்துறை வருது, இந்த 2 நாளாக வரல காவல்துறை, இன்னைக்கு வருது, இப்போ வருது, ஒரு 7:30 வருது. காவல்துறை வரும்போது நாங்கள் சரி காவல்துறை வருதுலான்னு கொஞ்சம் தைரியமாக இருந்தோம். ஊர் மக்களே தைரியமாக இருக்கும்போது அப்போ என்னன்னா காவல்துறை வந்து கேமராவை பார்த்து பயந்து ரிவர்ஸ் எடுத்து ஓடுது வண்டி. அப்போ ஓடும் போது எங்களுக்கு பயமாக இருக்குது ரொம்ப. அப்போ இருக்கிற பொம்பளை ஆம்பளைனா காவல்துறையே போயிடும் போது இப்போ நாங்கள்னா ஒரு மனசாலா.